நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நானு. நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். இதில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு புதுசாக வர போகிற ஹோலி இவெண்ட் பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து ஆரம்பிக்கு அதாட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் 2021 ஹோலி இவெண்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்க போது. ஏன்னா வேறு லெவலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரூம் கார்டு, பராங் ஸ்கின்னு, ட்ரெஸ் பண்டில், இன்னும் பார்த்திங்கன்னா லெவலட் கார்டு, இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய இது தராங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி கிளைம் பண்ணணும், எப்படி அந்த ஈவெண்ட்லாம் வரும், இன்னும் நிறைய வெப் இவெண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏன்டா வீடியோ இவ்வளோ லேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு விட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷனு, அதனால் பார்த்தீங்கன்னா ஓவராக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம் சவுண்டும் அந்த ரேடியோ சவுண்டும் பார்த்திங்கன்னா ஓவராக இருக்குது. இப்போ கூட கேட்டுட்டு தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுக்கிடாதீங்க. ஏன்னா வீடியோ வந்து கண்டிப்பாக போடணும், இவ்வளோ நேரம் இழுத்தோம்னா இதுக்கப்புறம்லாம் யாரும் பார்க்க மாட்டீங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாட்டு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது அசைன்மெண்ட் ஏதாட்டு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் செய்ய போயிருவீங்க. அதனால் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோலி ஒன்று தான். ஹோலி பார்த்திங்கன்னா நம்ம இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கொண்டாட மாட்டோம். ஆனால் நார்த்து சைடில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கொண்டாடுவாங்க. ஆனால் எங்கள் காலேஜில் எப்படின்னா பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஏதாவது செய்யறதுக்கு தான் காத்துட்ருப்பானோ. அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் சட்டை வந்து இங்க் ஆக போகுதுன்னு தெரில. நானும் சட்டப்படாமல் போயிடுவேன். சட்டப்படாமல் வேறுனா வெறும் பனியனோடலாம் போக மாட்டேன். கலர் ட்ரெஸ் ஏதாட்டு போட்டு ஓடிடுவேன், இல்லைனா எதுக்கு யூனிஃபார்ம் போட்டு கரையாச்சிக்கிட்டு. சரி அதெல்லாம் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னடா பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு லூடோ ஈவெண்ட்டு அந்த இப்போ கோப்ரா ஈவெண்ட்டில் ஒன்று வந்ததில்ல, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் கொடுக்க போகிறாங்க. அதில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா தரப்போகிறாங்க. இன்னும் சில ரிவார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மிஷன் கம்ப்ளீட் பண்ணி அந்த மாதிரியும் நம்ம ஏதாட்டு ஒரு டோக்கன் டோக்கனாக கலெக்ட் பண்ணி ரெடி பண்ணி வாங்குற மாதிரியும் இருக்கும். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் கிடைக்கல. ஆனால் இதோட ரிவார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சுட்டு அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு லூடோ ஈவெண்ட்டை பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிருந்தேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து தெரியாத நிறைய இது இருந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ பார்க்கலன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து ஆரம்பிக்க போகிற ஹோலி ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அது எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா தெரியாமல் போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 4 கலர் கொடுத்துருக்காங்க. அந்த 4 கலர்லேயும் பார்த்தீங்கன்னா அது முடிக்கிறது மூலமா ஒரு ரிவார்டும், கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெயின்போ அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரிவார்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு ரிவார்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கும்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அமௌண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைனா அந்த லெவலைட் கார்டு அதெல்லாம் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. என்ன ப்ரோ அமௌண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அமௌண்ட் இருக்கும். என்ன அமௌண்ட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒத்த வரலை பார்த்திங்கன்னா புஷப் எடுப்பாங்களா, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற சர்வர்க்கெலாம் அந்த கோப்ரா ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி கடைசியில் பார்த்திங்கன்னா 15 ஸ்பின் வந்து தாண்டி வந்துட்டோம்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பின் கிடச்சதுல ஒரு கோப்ரா பின்னுன்ட்டு, அதில் பார்த்திங்கன்னா மற்ற சர்வரில் அந்த ஒத்த வரலை புஷப் அமௌண்ட் எடுப்பாங்களா, பெருசாக இருக்கலாம் பேர். அந்த மெர்சல் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. மெர்சல் படத்தில் கூட விஜய் அப்படி தான் செய்வார். அந்த ஒரு அமௌண்ட் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறது அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் ஹெட் கார்டு, ரூம் கார்டு எல்லாம் பார்த்திங்கன்னா இதிலே இருக்கும். ரூம் கார்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அவங்க அஃபீஷியலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட்டை பார்த்திங்கன்னா அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து தந்துருவாங்க அப்படிங்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது லைவ் வாட்சிங்காக இருக்கலாம், இல்லைனா ஏதாட்டு எதையாட்டு ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி நான் வந்து வாசி ரூம் கார்டெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்து நடா பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்குபேட்டர் பண்டில்ஸ் இருக்குல்ல, 2 இன்குபேட்டர் பண்டில், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கேன். இந்த ஒரு பிளட் மூனும் அடுத்து இந்த பண்டில் பேர் எனக்கு அதிகமாக தெரில, ஏன்னா இது வரைக்கும் ரிட்டன் ஆகலாம், பழைய பிளேயராக இருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு பண்டிலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7 ட்ரையலில் தராங்க ஃப்ரீயாக. 7 ட்ரையல் எப்படி வேணாலும் 7 நம்ம வந்து போட்டுட்டு சுற்றிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீதி எல்லாமே 28 லாகின் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு ஒரு பராங் தராங்க. இந்த ஒரு பண்டில் தான் எனக்கு எதில் வரப்போகுதுன்னு தெரில. மற்ற சர்வருக்குலாம் பார்த்திங்கன்னா இது வந்து கோல்ட் ட்ரையலில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து எதில் வரப்போகுதுன்னு தெரில. அடுத்து என்னடா பார்க்க போகிறேன் பார்த்திங்கன்னா 3 வெப் ஈவெண்ட் இருக்குது, அந்த 3 வெப் ஈவெண்ட்டே பார்த்துடலாம் ஓகேங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன், இந்த ஒரு அந்த டபுள் ரேட் ஆஃப் ஏர் இருக்கிற ஒரு MP40 இருக்குல்ல அதோட கிரேடும், அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிரேடு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸோட கன் கிரேடும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 பாக்ஸ் வந்து ஃப்ரீயாகவே தராங்க ஓகேங்களா. ஓகே இஸ் ஃபஸ்ட் வெப் ஈவெண்ட்டை பார்த்துலாம் நான் வந்து 3 வெப் ஈவெண்ட் இந்த ஹோலி ஈவெண்ட்டில் வரேன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வெப் ஈவெண்ட் இது தான். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா இதில் உள்ள ரிவார்ட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ட்ரெஸ் பண்டில் தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கேப்டன் போயா அமௌண்ட் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் கன் இருக்குல்ல ஒரு ரோஸ் கலர் ரேப்பர் அண்டர் வேர்ல்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் கன் இருக்கும், அது இருக்குது கண்டிப்பாக. பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதெல்லாமே நம்மளுக்கு இருக்காது, வேறு ஏதாட்டு பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸை சேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக நம்மளுக்கு இது கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா கலர் கலராக பலூன் இருக்குல்ல, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய சர்வருக்கு பார்த்திங்கன்னா இது இப்போ வந்து லான்ச் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஹோலி ஈவெண்ட்டுக்கு நம்மளுக்கு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு இது இருக்குது நடுவில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு
கோல்டன் கலர் பலூன் இருக்குல்ல, அது எதுக்கு ப்ரோ அப்படின்னு வந்து கேட்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் நம்ம ரெடீம் பண்ணணும். டைரெக்டாக வந்து நம்ம அந்த ரிவார்ட்ஸையும் எடுத்துக்கலாம், இல்லைனா அந்த அந்த ஒரு அது பேர் என்னப்பா அந்த ஒரு தங்க கலர் பலூன் இருக்குல்ல, அந்த தங்க கலர் பலூன் விழுந்து இத்தனை டோக்கன் கொடுத்தா இத்தனை இது, இத்தனை டோக்கன் கொடுத்தா இத்தனை இது அப்படின்ட்டும் எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஈவெண்ட்டு தான், நம்மளுக்கு ஹோலி ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பாக வரதுக்கு தகுதி உள்ள ஒரு ஈவெண்ட் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் வந்து பார்த்துடலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அடுத்த வெப்யூன்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிளாக் டிஷர்ட் இருக்குது, வேறு லெவல். அடுத்து பார்த்திங்கன்னா ஏஞ்சலிக் ஃபேண்டு மேலுக்கும் இருக்குது ஃபீமேலுக்கும் இருக்குது, அது வேறு வேறு லெவல். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கேவலமான ரெண்டு பண்டில் பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்து திருப்பி கொண்டு வந்திருக்காங்க, அது வேறு லெவலே கிடையாது. இதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் பலூனும் ஒரு 200 இது உடைக்கணும். அந்த பிங்க் கலரில் இருக்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா 200 இது உடைக்கணும். இதில் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலர் பண்டில் அந்த மஞ்சள் கலரில் இருக்கலாம் அந்த ரெண்டு பண்டில் வந்து லெஜெண்டரியாக இல்லை, இந்த அந்த கீழே இருக்க அந்த மூணும் பிங்க் கலரில் சாரி நாலும் பிங்க் கலரில் இருக்கலாம், அதுதான் பார்த்திங்கன்னா லெஜெண்டரி. ஆம்னா பிங்க் கலர் பலூன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஆனால் மஞ்சள் கலர் பலூன் கூட பார்த்திங்கன்னா 4 இருக்குது. மித்த பச்சை கலர் ஆரஞ்சு கலர் அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் அதெல்லாம் உடச்சா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல் ரொம்ப ரொம்ப லெஜெண்டரியான கோல்ட் ராயிலே. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பவுண்டரி டோக்கனு, அடுத்து இந்த அது பேர் சப்ளை கிரேடு ஸ்கேனரு அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கி போட்டுக்கோங்க ஓகேங்களா. பின்னாடி வந்து ரொம்ப லெஜெண்டரி ஆயிரும். அப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் கொடுப்பாங்க. இவங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு இதை பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ் பண்டலும் இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மேல் ட்ரெஸ் பண்டல் உண்டு. இந்த ரெண்டு ட்ரெஸ் பண்டலுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட் அடிப்போம்லாம், ஒவ்வொரு மேட்ச் விளையாண்டுட்டு ஒவ்வொரு ப்ரெஷ்ஷு கிடைக்கும், அதை வச்சு பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிப்போம். ஒரு ஒரு பிக்சரை வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்து முடித்தா நம்மளுக்கு ஒரு ரிவார்டு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ரெண்டு ட்ரெஸ் பண்டலும் விடலாம், இல்லைனா சம்மர் பார்ட்டி ஈவெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சம்மரில் அதாட்டு பார்த்திங்கன்னா மே மாதம் ஏப்ரல் மாதம் அப்போ வரதாக கூட இருக்கலாம், ஆனால் இதில் வரதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏம்னா பார்த்திங்கன்னா பச்சை கலர் சிங்கிச்சா அப்படின்னு பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மேல் பண்டலும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த ஒரு ஜோக்கர் காஸ்டியூம் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் இருக்க ஜோக்கரில் அந்த நெஜ வாழ்க்கையில் இருக்க அந்த லீத் க்ளீச்சராக அவர் பேர் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல, அவர் பார்த்திங்கன்னா பார்த்துருக்க மாதிரி தான் செய்யுது, அவரோட பேரெலாம் எனக்கு தெரியாது. அந்த ஒரு பண்டலில் வர மாதிரியே பார்த்திங்கன்னா பச்சை முடி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் ஸ்லிப்பர்ஸ் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இது வந்து நம்மளுக்கு அந்த பெயிண்ட் அடிக்கிற ஈவெண்ட்டில் மட்டும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா சூப்பர் ட்ரெஸ் பண்டல் தான், மொக்கன்லாம் சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் நம்ம எனக்கு தெரிஞ்சு அந்த சம்மர் பார்ட்டி ஈவெண்ட்டில் தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. இதில் கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம், ஆனால் சம்மர் பார்ட்டி ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே அவ்வளோதான் இந்த பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹோல் ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா வரது எல்லாமே வந்து பார்த்துட்டோம். இதில் வரணுனாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்ஸ்லாம் கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. 2500 பேர் இருந்தாலும் பார்த்திங்கன்னா 100 பேர் தான் பார்க்கிங்க, அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.